Dear students, Manakam. In this video, we are going to see Principle of Conservation of Linear Momentum Rocket Propulsion Gravitation Acceleration Due to Gravity Let us see first principle of Conservation of Linear Momentum There is no change in the linear momentum of a system of bodies as long as no net external force acts on them. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாத வரைக்கும் இந்த சிஸ்டம் ஆஃப் த பாடி கண்டினியூஸ் இட்ஸ் ஸ்டேட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பாங்க இப்போ ஒரு பால் போயிட்டுருக்கு ஸோ இந்த பால் என்ன பண்ணுறோம் ஒரு ஸ்டிக்கால் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட்டு ஐ புஷ் இட் அப்போ இதோடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் தேர் இஸ் சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் லெட் அஸ் ப்ரூவ் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் க்ரீனியர் மொமெண்டம் வித் த ஃபாலோயிங் இல்லி இல்லிஸ்டேஷன் ஐ ஹாவ் டேக்கன் டூ பால் பால் ஏ இந்த க்ரீன் இன் கலர் பால் பி பிங்க் இன் கலர் இப்போ இந்த பால் பி அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்றேன் அந்த பால் ஏ என்ன அடுத்து அதோட கொஞ்சம் ஸ்பீடாக அதை புஷ்அப் பண்ணி விட்றேன் ஆஃப்டர் சம் இன்டர்வல் ஆஃப் டைம் இந்த பால் ए आन स्ट्रैक्स अलसिटी इनक्रीस एयुलाडी ए मास पी एट्स इट्स एन एनीिशल वेलासटी यू वन बाडी बी इट्स मास्ू इट इनिशल वला यू टू ललासटी आफ First body A is higher than that of the second body B. You know, according to Newton's second law, F is equal to MA. Let us consider the force on body B due to A. After collision, their velocity increases like V1, V2. FB is equal to M2 into V2 minus U2 by T. Force on body A due to B. F A is equal to M1 into V1 minus e one by T. According to Newton's third law, action of force is equal to reaction force, isn't it? F A is equal to minus F B. M1 into V1 minus U1 by T is equal to minus of M2 into V2 minus U2 by T. இப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் எம் ஒன் வி ஒன் மைனஸ் எம் ஒன் யூ ஒன் பை டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம் டூ வி டூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எம் டூ யூ டூ பை டி அப்படின்னு ஆகிடும் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த எம் டூ வி டூ மைனஸில் இருக்கிட்டே ரைட் சைடு அதை அப்படியே என்ன பண்ண லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறோம் அப்போ மைனஸ் செஞ்சு இன்ட்டு ப்ளஸ் அப்படின் இந்த பக்கம் உள்ள லெஃப்ட் சைடு உள்ள மைனஸ் எம் ஒன் யூ ஒன் ரைட் சைடு போகும்பொழுது அது ப்ளஸ் ஆகிடும் அப்போ வாட் இஸ் அ நெட் ரிசல்ட் எம் ஒன் வீ ஒன் பிளஸ் எம் டூ வி டூ இஸ் ஈக்குவல் டு எம் ஒன் யூ ஒன் பிளஸ் எம் டூ யூ டூ ஸோ நமக்கு என்ன வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மொமெண்டம் ஆஃப்டர் தி கொலுஷன் இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு அல்ஜி சம் ஆஃப் த மொமெண்டம் பிஃபோர் கொலியூஷன் பிஃபோர் கொலுஷன் ஏடைய ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சு பி ஸ்லோவாக ஆகிட்டு இருந்துச்சு ஆஃப்டர் கொல்யூஷன் பியோடைய ஸ்பீடு அதிகமாகிடுச்சு ஏயுடைய ஸ்பீடு ஸ்லோ ஆகிடுச்சு தட்ஸ் ஆல் ஸோ ஹென்ஸ் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் லீனியர் மொமெண்டம் ஈஸ் ப்ரூஃப்டு ஹியர் ராக்கெட் ப்ரொபல்ஷன் இன்னும் இந்த ப்ரொப்பல்ஷன் ஆஃப் ராக்கெட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஸ்வஸ் இந்த நியூடன்ஷன் தேர்டு லா எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ராக்கெட் இங்கேருந்து மேலே அப்போ டேரெக்ஷன் போகும்பொழுது டவுன்வோர்ட் டேரெக்ஷனில் இட் அப்ளைஸ் ஹை ப்ரெஷர் ஸோ அந்த ஹை ப்ரெஷரை கொடுத்துட்டு அது என்ன ஆகுது புஷ் அப் ஆகிட்டு அது மேலே போகுது ஸோ அந்த ஃபியூவல்ஸுடைய இந்த அமௌண்ட் ஆஃப் ஃபியூவல்ஸ் அது டிகிரீஸாக டிகிரிஸாக தென் உடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ இதை பற்றி நீங்கள் யூ ஹாவ் ஸ்டடிடு இன் ஹையர் கிளாஸஸ் நெக்ஸ்ட்டு கிராவிடேஷன் ஸோ நோ எவ்ரி பார்ட்டிக்கிள் ஆஃப் மேட்டர் இன் த யூனிவர்ஸ் அட்ராக்டு எவ்ரி அதர் பார்ட்டிகல்ஸ் வித்யா ஃபோர்ஸ் இந்த யூனிவர்ஸில் ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் இன்னொரு பார்ட்டிகளோடு என்ன இது என்ன பண்ணுது இது அட்ராக்ட்ஸ் பண்ணுது ஸோ அந்த ஃபோர்ஸ் எதை பொறுத்து அமைகிறது இந்த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தர் மாசஸ் அதோடைய மாசுக்கு டைரக்ட்லி ப்ரொப்போஷனல் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் திஸ் மாசஸ் இப்போ சிம்பிளாக சொன்னோம்னா ஒரு மேக்னெட் வச்சுருக்கேன் பக்கத்தில் ஒரு இரும்பு பக்கத்தில் ஒரு அயன் இருக்குது அயன் பீஸ் ஸோ என்ன பண்ணுவோம் இந்த மேக்னெட் அட்ராக்டு அயன் பீஸ் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணும் ஹெவி ஃபோர்ஸ் இருக்கும் பிகாஸ் இட் இஸ் வெரி நியர் இப்போ அதே அயன் பீஸாக கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சால் என்ன ஆகும் ஸோ இப்போயும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும் பட் கொஞ்சம் எப்படி இருக்கும் லெஸ்ஸாக இருக்கும் ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ்னால் Uh, and the attractive force degrees uh, that is inversely proportional so let us consider f force directly proportional to mass of the m1 into mass of the m2 the f proportional to 1 by r square when combining both one f proportional to m1 m2 by r square

ஆக்ஷலேஷன் டியூ டு கிராவிட்டி யூ சி வெனி த்ரூ எனி ஆப்ஜெக்ட் அப்வோர்ஸ் இட்ஸ் வெலாசிட்டி சீசஸ் அட் எ பர்டிகுலர் ஹைட் அண்ட் தென் இட் ஃபால்ஸ் டவுன் டியூ டு தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த எ்த் இப்போ ஒரு பால் என்ன பண்ணுறோம் மேலே தூக்கி போடுறோம் இப்போ மேலே போக போக என்ன ஆகும் அப்படியே வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும் அப்படியே பர்ட்டிகுலர் லெவலில் அது அப்படியே ஸ்டில் அப்படியே இருக்கும் அந்த பால் அங்கே இருந்துராது திரும்ப அந்த பால் எங்கே வருது கீழே வருது ஒய் பிகாஸ் இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இரத்தை என்ன பண்ணுவது அட்ராக்ட் பண்ணி பால் என்ன பண்ணுவோம் எர்த்த நோக்கி வருது திஸ் இஸ் டியூ டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஸோ இப்போ பால் மேலேருந்து கீழே வருது அப்போ அதோடைய ஸ்பீடு என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது அது ஒரு பர்டிகுலர் டேரெக்ஷன் கீழ் நோக்கி இருக்கிறனால இட் இஸ் கால்டு வெலாசிட்டி த சேஞ்ச் இன் த வெலாசிட்டி இஸ் கால்டு ஆக்ஸரேஷன் In the acceleration due to earth, this is called acceleration due to gravity of the earth. Here it is denoted as g. Its a value 9.8 meter second power minus two. However, the value of g is not the same at all points on the surface of the earth. It is varies. So this is the gravity of the earth. So let us see next class. What is the relation between g? That is